செல்லாம் எனது எர்ஜினஸ் பிள்ளைகளும் மற்ற எல்லாரும் எல்லாரும் பெற்று நல்ல வாழ்வு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன நான் பேச போறேன்னா, கொஞ்சம் உடம்பு சம்மந்தப்பட்டதை பேசுவோம். இந்நேரம் இங்கே வச்சா அங்கே வச்சா தானே பேசுவோம் இல்லையா? அதனால உடம்பு சம்மந்தப்பட்டதும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடிவயிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது, அதாவது எப்படின்னா, இப்போ இது பிளாடர் ப்ராப்ளமாக இருக்கலாம், சிறுநீரகத்தில் ஏதாவது கோளாறுகள் இருக்கலாம், யூரிட்ரல் ப்ராப்ளம், இரநிறைய அப்புறம் பிளாடர் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் யூரிட்ரல் ப்ராப்ளம், அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அடிவயத்துலன்னா, ஈவன் வி கேன் ஹாவ் சம் கோலன் ப்ராப்ளம் ஆல்சோ இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன சிம்பிளாக அந்த காலத்தில் சித்திர காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்தத சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயங்களை சொல்லிக்கிற கண்ணுங்களா, நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணலையோ டெய்லி காலையில் கட்டாயமாக ஏதாவது ஒரு இந்த உடம்பு இப்படி ஆட்டிடுங்க, இப்படி இப்படி ஆட்டினாலும் சரி, இப்படி இப்படி ஆட்டினாலும் சரி, திங்கிறக்கால குதிச்சாலும் சரி, ஏதோ ஒன்றா பண்ணியிருந்தேன், என்னால் முடியாதுங்க, உட்காங்க எந்திரிக்க முடியல, இந்த கேஸ் நிறையா சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு நான 30 நிமிஷமாக நடப்பேன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 20 நிமிஷம் கழிச்சா உங்களுடைய உடம்புல நமக்கு தேவையான எண்டார்ஃபின் சொல்ற நம்ம மூளையில சுரக்க ஆரம்பிக்கும். 20 நிமிஷம் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் லிட்டில் உங்கள் பிபி கொஞ்சம் கூடி, அதுக்கப்புறம் வந்து உங்கள் வார்ம்த் அந்த உடம்பு ஆகி, அதுக்கப்புறம் வந்து பிரஷேட் கூடி, அப்புறம் தான் அந்த எண்டார்ஃபின் சுரக்கும். அப்போ அந்த எண்டார்ஃபின் சுரக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸர்ட் பண்ணி ஆகணும். நடக்கலைன்னா லிம்பாட்டிக் மசில்ஸ்னு சொல்லுவாங்க, அது நமக்கு அறியாமல் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, அது வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ராக் ஆகிரும். ஸ்டாக்னெட் ஆகிரோன்னு என்ன ஆயிரும், வியாதிகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் முக்கியமான ஒன்று உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், யாராக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை பெட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, காரணம் இல்லாமல் ஏங்க நாங்கள் 1000 ரூபாய்லாம் செலவழிக்கணும். இப்போ யாருக்கு டயபெட்டிக் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அல்ல, HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுடைய நீரழிவு வியாதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ நிறையா பேரை கம்ம க்ராஸ் பண்ணுறேன், அவங்களுக்கே தெரியல அவங்க டயபெட்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ டயபெட்டிக் இருக்காங்க, நீங்கள் அந்த டெஸ்ட்டை பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? கடவுள் காப்பாற்றுவார். எந்த ரூபத்தில் காப்பாற்றுவார், மனித ரூபத்தில் வரணும் இல்லை ட்ரக் ரூபத்தில் வரணும், ஏதோ ஒரு ரூபத்தில் மனிதரை காப்பாற்றணும். காப்பாற்றணும் நம்மளோ இயற்கை எந்நேரம் பார்த்தாலும் அதை இயற்கை யாக்க நம்மளை பற்றி கவலைப்படுச்சுங்களா? பார்த்தீங்களா கண்ணுங்களா, இவ்வளோ மக்கள் இது பண்ணுறாங்களே, இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அவங்க எல்லாரும் கூலாக இருக்காங்க இல்லை? அது கூட இப்போ அவங்க நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளை தொல்ல வேணாமல் இந்த பயிர் இருக்கானுங்கன்ட்டு இல்லை. ஆமாம், காற்றுக்கு எதாவது பிரச்சனை வந்துருக்கா, தண்ணிக்கு எதாவது பிரச்சனை படுதா, இல்லை மலைகள் ஏதாவது பிரச்சனை படுதா, செடி கொடிகள் தான் கஷ்டப்படுதா, ஒருத்தர் ஒன்றுமே கவலைப்படல. இவனுக்கு இருந்தால் என்ன போனால் என்ன தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா, நம்மளை யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நமக்கு செய்கிறாங்க. நம்ம தான் இயற்கையில் வந்து என்ன பண்ணோம், அதை வணங்கி அது கூட ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகிறப்ப தான் நமக்கு வியாதிகள் வராது. அதே சமயம் இப்போல்லாம் யாரு தான் கோபம் வராமல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் டிப்ரெஷன், எல்லாருக்கும் என்னது ஓவர் ஒர்க், ஐடினாலே ஓவர் ஒர்க்கெலாம் இருக்குது. அப்புறம் மற்றதுலையும் கேட்கவே வேண்டாம், எல்லா துறைகளிலும் மனிதர்கள் வந்து எல்லாரும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறாங்களா? அப்படி அந்த நிறைய வேலை செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு டென்ஷன் ஆகி போயிடும். வித்தவுட் அவர் நாலேஜ் சப்கான்சியஸ்லி வில் கெட் டு எக்ஸ்போஸ் அவர் செல்ஃப் ஃபார் த டென்ஷன், புரிஞ்சிச்சா? அப்போ அந்த டென்ஷன் வர்றப்ப என்ன ஆகுது, இதை நல்லா முடிக்கணுமே, இவ்வளவும் போச்சுன்னா இன்னொரு பெரிய இது வச்சிருக்கோம், என்னென்னா வீடு வாங்குறது. அதை நான் கேட்டு கேட்டு அசந்து போயிட்டேன். தன்னுடைய பட்ஜெட்டுக்கு மேலே வீடு வாங்குவாங்க, தன்னுடைய என்னது தகுதிக்கு மீறே எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறோம். காரும் சரி வீடும் சரி பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறதும் சரி, பிள்ளைகளை வந்து பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு வரணும்னு நம்ம டென்ஷன் ஆகுது, அவங்க அதை பற்றி நினைக்க போகிறதில்ல, நம்ம ஹைலி டென்ஷன். அப்பாடி 10th, 11th, 12th இதை கேட்டாலே நாளே இப்போ பயப்படுறது, 10th ஆ அப்படின்றது. அப்புறம் +1, +2, +2 கிடுகிடுன்னு இருக்கு, அது ஆ இது கிடுகிடு. அந்த அளவுக்கு இந்த +1 நினைச்சா பயமா இருக்கு எல்லாருக்கும், எல்லாரும் அப்பாடியும் இந்த +2 படுற பாடு. அந்த காலத்தில் நாங்களாம் படித்தோம், ஏதோ 10th படித்தோம், 11th படித்தோம், SSLC படித்தோம், எங்கள் அம்மா அப்பா என்னன்னு கூட அவங்க தெரியாது, என்ன படிச்சுட்டு இருக்கணும். இப்போ அப்படியா இருக்குது, ஏ சாமி இந்த காலேஜ் அந்த காலேஜ், அப்புறம் எத்தனை நீட்டு, நீட் இல்லாமல் எனக்கு நீட்டுன்னு கேட்டாலே அப்படி இருக்கும்
அந்த மாதிரி எத்தனை என்ட்ரன்ஸ், எத்தனை படிப்பு பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கும் தானே ஆகட்டும். இவ்வளோ படித்து எதுக்குன்னா நமக்கு வாழ்க்கையை வாழ தெரியல. சந்தோஷம்னா என்னன்னே மறந்து போகுது. இல்லை உண்மைக்குமே உங்களால் எனக்கு ஆகிப்போச்சு இப்போ யூடியூப்ல போடுறோன்னு சொல்லி உண்மையை பேசுகிறேன் அம்மா. புரிஞ்சுதா? உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன், அதில் வேற எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா புது புது விஷயமா இருக்கு நல்லா இருக்குமான்னு வேற. அந்த புது புது விஷயத்துக்கு அம்மா என்ன பாடுபட வேண்டியிருக்குங்கிறது வேற விஷயம். புரிஞ்சுதா? சம்டைம்ஸ் அப்பப்பா அப்படின்னு இருக்கோம். நீங்கள் எல்லாம் மெகா டிவி பார்க்குறீங்க கண்ணுங்களா? மெகா டிவியில் அம்மா ப்ரோக்ராம்ஸ் வருது. புரிஞ்சுதா? திங்கள் புதன் வெள்ளி மூணு நாள் போடுறாங்க பாருங்க. அதாவது இருக்கிறத சொன்னால் அதை ஆடடாக பிடிச்சி கொடுக்குறேன். அதனால் ரொம்ப நல்லா இருக்காங்க ப்ரோக்ராம்ஸ். அதில் அதுவும் நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் மெகா டிவியில். பெண்கள் .com அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஐ திங்க் அதில் வந்து என்னோட போடுறாங்க. இல்லை அந்த இதை வந்து ஆன்மீக மருத்துவம் அதில் போடுறதில்ல. அந்த பதில காலையில் 11:10 வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வரும். அந்த வந்து அந்த டைட்டில் போடுறாங்க பாருங்கள் எல்லாரும். இட்ஸ் வெரி நைஸ் அந்த ப்ரோக்ராம்ஸும் பாருங்கள். இன்னொன்று எல்லாரும் வந்து அந்த பண வரவுக்கு உடனே வந்து ஃபோன் பண்ணி அதை கொடுத்த உடனே பணம் வந்துடுமா அப்படின்னா இந்த பாருங்கள். இது ஒரு மெத்தட் சிஸ்டம். சிஸ்டம் எனக்கு ஃபெயிலியர் ஆகாது இல்லையா? ஹார்ட் ஃபெயிலியர்னா போய் சேர வேண்டியதான். அந்த மாதிரி தான் அது ஒரு சிஸ்டம். அதை அவ இது பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த கோர்ஸ் இருக்குது கண்ணுங்களா? அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வஸ்டிக்காக என்ன வண்டி இருக்குன்னா, நான் இதுவரைக்கும் எல்லாமே வந்து ரேக்கி சம்மந்தப்பட்டே வாழ்ந்திருக்கேன். அந்த ரேக்கி எனர்ஜி, ரேக்கி தீட்சை, நிறைய தீட்சைகளை வச்சுருக்கேன். அந்த தீட்சை மட்டும்தான் நான் கொடுக்காம எதையுமே யாரும் கொடுக்கறதில்ல. அப்போ அந்த தீட்சையை எடுத்துக்கணும்னா இப்போ ஒன்னு எடுத்துக்க முடியாதவங்க வேற வழியே இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒன்னு எடுத்து அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா சத்தியம் யூல் கெட் மணி. எப்படி கனகதாரால மட்டும் கொட்டுச்சே அதெல்லாம் நிஜமே இல்லையா? அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு கொட்டுறது. அதுதான் அதில் ஒன்று தான் நம்ம அந்த கோர்ஸ். புரிஞ்சிச்சா? பணம் வர கோர்ஸ் இதை பற்றி நீ ஒன்று ரொம்ப டவுட் வேண்டாம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அது ஒன்று. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன இப்போ இந்த அறிவேறு பிரச்சனைக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து சாஸ்தாங்க நமஸ்காரம்னா என்ன இல்லையா? அப்புறம் வந்துட்டு பஞ்சாங்க நமஸ்காரம்னா என்னன்னா, பெண்கள் வந்து காலம் அடிக்க போறது அது பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேரு. அதே வந்து சாஸ்தாங்கம் வந்து கை ரெண்டே தலைக்கு மேல தூக்கி கம்பெனி நெடுஞ்சாங்கறையா கீழே விழுகிறது இல்லையா? அப்படி விழுந்து கும்பிட்றது ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படி இல்லை, காலை கீழே வந்து நம்மளுடைய விழுந்து அப்படியே கும்பிட்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ எப்படி கும்பிட்டா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், கை வீட்டு ப்ராப்ளங்கள் சரியாகும் அப்படின்னா, முதல்ல கிழக்குல இருக்கணும். கிழக்குல இருந்து மேற்கு பார்த்து நின்றுக்கணும். நின்று 6 கீழே விழுந்து எந்திரிச்சு, விழுந்து எந்திரிச்சு 6 நமஸ்காரம் பண்ணணும். புரிஞ்சிச்சுங்களா என்ன சொன்னேன்? முதல்ல கிழக்குலேருந்து மேற்கு பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மேற்கு பார்த்து செய்யணும். அடுத்தது என்ன? மேற்குலேருந்து கிழக்கு பார்க்கணும், ஆப்போசிட்டாக விழுந்து கும்பிடணும். புரிஞ்சிச்சா? உங்கள் ரெண்டு கா இது வந்து உட்காந்து கீழே உட்காந்து அப்படியே எடுத்து பெண்கள் நமஸ்காரம் பண்ண. ஏன்னா பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் இல்லையா? அடுத்து டியூபல் பாக்கு அது இது பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த நமஸ்காரத்தில் சரியாக போயிடும் இல்லையா? மேற்குலேருந்து கிழக்கில் ஆறுதலாம். அதுக்கப்புறம் தெற்க நம்ம இருக்கணும், வடக்கு பார்த்து ஆறுதல் நமஸ்காரம். இப்போ என்ன சொன்னேன்? ஆறுதல கிழக்குலேருந்து மேற்கு பார்த்து, அதுக்கப்புறம் ஆறுதல மேற்குலேருந்து கிழக்கு பார்த்து, அப்புறம் தெற்குலேருந்து வடக்கு பார்த்து ஆறு. இதுக்கு ஊரேல வடகிழக்கு வடத்தை அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் தேவையில்லை. இந்த 3 மட்டும் நீங்கள் மேஜராக ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா 3:18 கிட்டத்தட்ட 18 நமஸ்காரம். அப்போ 6 நம்பர், 3 கேட்டகரிஸு. புரிஞ்சிச்சா? 3 திசை, 6 நம்பர் நம்பரு, அதுக்கப்புறம் 18 போட்டிங்கன்னா 18 நம்பர் கிடைச்சிது. ஸோ 369 டெஸ்லாஸ். புரிஞ்சிச்சா? இது வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் ஐயர்மலை ஈஸ்வரன் நினைச்சு வள்ளியம்மாள் வந்து இதை கும்பிட்டு முருகன் அடைஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளியை வந்தது அதில் ஒன்று இந்த நமஸ்காரம் வந்து வள்ளியை அந்த காலகட்டத்தில் இந்த நமஸ்காரத்தை பண்ணியிருக்காங்களாம். முருகன் வள்ளி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மயில் வாகன நமஸ்காரம். இதுக்கு பேர் வந்து என்னன்னா மயில் வாகன நமஸ்காரம். இதுதான் முக்கியம். இந்த மயில் வாகன நமஸ்காரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணும், இந்த பிரச்சனைகள் தீரும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய். குரு சரணம் எல்லோருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அரிய கலை ரேக்கி.
நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க தன்னுடைய 72வது வயதிலும் கடந்த 26 வருஷமா தொடர்ந்து லட்சக்கணக்கான ரேக்கி தீட்சை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆன்லைன்லையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீட்சை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பாதுகாப்பிற்கு, பண வரவிற்கு, வலி நோய்களை சரி செய்ய, குடும்ப ஒற்றுமைக்கு ரேக்கியை பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 குரு சரணம்.